2024 25 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்டில் முக்கிய துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். அதிகபட்சமாக பள்ளி கல்வித்துறைக்கு 44,042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறைக்கு 8,212 கோடி ரூபாயும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 41,733 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறைக்கு 27,922 கோடி ரூபாயும் எரிசக்தி துறைக்கு 22,310 கோடி ரூபாயும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 20,198 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் நெடுஞ்சாலைகள் துறைக்கு 20,043 கோடி ரூபாயும் காவல்துறைக்கு 12,543 கோடி ரூபாயும் போக்குவரத்து துறைக்கு 9,787 கோடி ரூபாயும் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வளத்துறைக்கு 8,398 கோடி ரூபாயும் சமூக நலத்துறைக்கு 7,830 கோடி ரூபாயும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு 3,706 கோடி ரூபாயும் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.